வணக்கம் பத்திரிகையாளர் கோடங்கி தமிழக அரசியல் பரபரப்பான கட்டங்களை ஒவ்வொரு நாளும் வந்து நகர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்கு. தேர்தல் கிட்ட நெருங்க நெருங்க இன்னும் பல சுவாரஸ்யங்களா விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். பல விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புதுசாக தெரியும். இப்போ வந்து தமிழக பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி கட்சிகளாகத்தான் அவங்க வந்து ரொம்பவே நெருக்கமாக இருக்காங்கன்னு எல்லாருமே நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சமீபத்திய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உறவுகளில் வந்து ஏதோ ஒரு விரிசல் இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது. மத்தியில் ஆளுகிற பாஜக சொல்படி தான் அதிமுக அரசாங்கம் தமிழக அதிமுக அரசாங்கம் வந்து தன்னுடைய செயல்பாடுகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு சாரார் வந்து அது குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இல்லை, நாங்கள் அப்படிலாம் கிடையாது, எந்த பக்கம் இருந்தாலும் அது விஷயத்தை வந்து நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கம் எடுக்கிற சில நடவடிக்கைகள் வந்து இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் பாஜகவுக்கும் அதிமுக உரசு அந்த உறவில் வந்து விரிசல் இருக்கிறத வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இன்னும் சில தினங்களில் வந்து விநாயகர் சதுர்த்தி அந்த பண்டிகை வந்து கொண்டாட போகிறாங்க மக்கள். அதற்காக மக்கள் வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து அதற்கான வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா காலகட்டத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த சட்டப்பிரிவின்படி மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த கொரோனா காலகட்டத்தில் மதங்கள் சார்ந்த எந்த வழிபாட்டு தலங்களும் வந்து பெருசாக வந்து கூட்டம் கூடுவதற்கு அனுமதி இல்லை. அது மாதிரி வந்து பொது கூட்டங்களுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் பொது இடங்களில் கூடுவதற்கு அனுமதி இல்லைன்னு பல விஷயங்களை வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்காக பல பண்டிகைகளும் வந்து தவிர்க்கப்பட்டது, வீடுகளிலே கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ரம்ஜான் வந்தது, அந்த மாதிரி தான் பண்ணாங்க. மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குற மிக முக்கியத்துவமான ஒரு நிகழ்வு, அதுவும் அந்த மாதிரி வந்து மக்கள் கூட்டத்தின் காரணமாக இந்த புராண காரணத்தை காட்டி அந்த நிகழ்வு வந்து ரொம்ப எளிமையாக நடைபெற்றது. அப்புறம் வந்து மாங்கனி திருவிழா மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த மாங்கனி திருவிழாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எளிமையாக வந்து ஆன்லைனில் தான் எல்லாருமே டிவியில் தான் பார்த்தாங்க. அப்படி வீசி அதாவது அந்த கடவுள் சிற்பத்தை வந்து நம்ம வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரும்போது அதன் மீது வீசப்படுகிற மாங்கனிகள் அங்கிருந்து வீசப்படுகிற விஷயங்கள் வந்து பிரசாதமாக மிக ஆசீர்வாத பொருளாக பிடிச்சி எடுத்துகிட்டு போவாங்க மக்கள். ஆனால் அதை வந்து எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லி பலர் வேதனையோடு சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நேர்காணல் டிவிலெலாம் பார்த்தோம் நம்ம நிறைய விஷயம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இப்போ வந்து அடுத்ததாக வந்து விநாயகர் சதுர்த்தி இன்னும் சில தினங்களில் வந்து தமிழகம்ல நாடு முழுக்க கொண்டாட போகிறாங்க. நாடு முழுக்க எல்லா மாநிலங்கள்லையுமே இந்த கொரோனா விதிமுறைகளை காரணம் காட்டி எல்லா மத நிகழ்வுகளுக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் மட்டும் கிடையாது, எல்லா மாநிலங்கள்லையும் இந்த விதி வந்து கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெரும்பாலான இடங்களில் வந்து விநாயகர் சிலைகள் மிகப்பெரிய சிலைகள் வந்து பிரம்மாண்டமான சிலைகள்லாம் சாலையின் ஒரு ஓரத்தில் வச்சு அவங்க வந்து வழிபடுவாங்க. அப்புறம் ஒரு சில நாட்கள் கழித்து அதை வந்து ஊர்வலமாக மிக பிரம்மாண்டமான ஊர்வலமாக கொண்டு போயிட்டு கடலில் வந்து கரைப்பது வந்து வழக்கமாக ஆண்டாண்டு காலமாக சில சமீப ஆண்டுகளாக அது ரொம்ப அதிகமாக தமிழகத்தில் வந்து பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து அந்த நிகழ்வுக்கு வந்து தமிழக அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. நீங்கள் விநாயகர் சிலைகளை வந்து விநாயகர் பண்டிகை விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வந்து வீடுகளிலே நீங்கள் வந்து வழிபட்டு கொள்ளுங்க, பொது இடத்துல வந்து விநாயகர் சிலைகளை வைப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தடை வந்து விதிச்சிட்டாங்க. நீதிமன்றமும் மத்திய அரசினுடைய வழிகாட்டுகளின்படி விதிக்கப்பட்ட தடை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் எப்பவுமே தன்னுடைய கருத்துக்களை சர்ச்சை கருத்துக்களையே சொல்லி தன்னை ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக காமிச்சிக்கிற ஆள் வந்து யாருன்னா பாஜகவில் இருக்கிற தேசிய செயலாளர் எச் ராஜா. இவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணாலும் அது சர்ச்சையாகும். அப்புறம் அவர் சொல்லுவார், இல்லை அது நான் இல்லை, அது அட்மின் பண்ணிட்டாரு, தவறாக நடந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எஸ்கேப் ஆயிடுவார். அப்புறம் பொது வழியில் வந்து எல்லாரையும் திட்டுவார், நீதிமன்றத்தை திட்டுவார், போலீஸை திட்டுவார், எல்லாம் வந்து ஒரு முடிக்கு கூட சமாளம்னு பயங்கர கமெண்ட் அடிப்பார், பயங்கரமாக பேசுவார். கடைசியில் அது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தவொடனே ஓடி போய் நீதிமன்றிகள் முன்னாடி வந்து மண்டிட்டு, ஐயா நான் இல்லைங்க ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, தவறாக பேசிவிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறது அவர் வழக்கமாக நடக்கிறது தான். இப்போ அப்படிப்பட்ட ஹெச் ராஜா வந்து ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி தமிழக அரசாங்கத்தை மிக கேவலமாக ரொம்ப குற்றம் சாட்டுகிற வகையில் சர்ச்சைக்குரிய கருத்தை பதிவிட்டிருக்கார். இது இப்போ தேவையில்லாத கருத்து. அவர் பதிவிட்ட கருத்து வந்து முற்றிலும் தேவையில்லாத விஷயம். நீங்கள் கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது, தமிழக அரசாங்கத்தை வந்து என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவது
உங்களுடைய அந்த அரசியல்ல நீங்க இருக்கிற அந்த பதவிக்கும் உங்களுக்கான மரியாதைக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மாண்புக்கும் வந்து அது பிரயோஜனமே இல்லை, சில்லுண்டுத்தனமா இருக்கு. சின்ன பிள்ளைத்தனம் கூட சொல்ல முடியாது, அதை சில்லுண்டுத்தனம். அது வந்து தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிச்சிக்கிறது மட்டும்தான், பில்டப் தான். அதுல வந்து எந்த விதத்திலையும் உங்களுக்கு நல்ல பேரே கிடைக்க போறது கிடையாது. அவர் என்ன பெருசா அப்படி பேசிட்டாருன்னு எதிர்பார்க்கறீங்களா? அவர் திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. வழக்கமா இங்க வந்து அரசியல் கட்சிகள் வந்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா, அண்ணா இருந்த காலத்துல, அண்ணா முதல்வராக இருக்கும் போதும் சரி, கலைஞர் கருணாநிதி முதல்வராக இருக்கும் போதும், இல்லைன்னா பொதுக்கூட்ட மேடைகள்லயும் சரி, முதல்வர் ஜெயலலிதா முதல்வராக இருக்கும் போது, இல்ல கட்சி சார்பான கூட்டங்கள்லயும் சரி, திருக்குறளை மேற்கோள் காட்டி நிறைய விஷயங்களை பேசுவாங்க, கருத்துக்கள் சொல்லுவாங்க, குட்டி குட்டி கதைகள் சொல்லுவாங்க. இதனால நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்திருக்க தவிர சர்ச்சை எழுந்தது இல்ல. இப்போ எச் ராஜா வந்து சர்ச்சை எழுப்புறதுக்காகவே ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காரு. அப்படி என்ன திருக்குறளை மேற்கோள் காட்டிட்டான்னு பாக்குறீங்களா? அவர் சொன்ன திருக்குறள் இதுதான், பிறன்மனை நோக்காது பேராண்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறளை வந்து இவர் வந்து மேற்கோள் காட்டி ஆண்மை இல்லாத அரசு அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த ட்வீட் பதிவில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அந்த திருக்குறளை மறுபடியும் சொல்றேன் நான், பிறன்மனை நோக்காது பேராண்மை சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு. இந்த திருக்குறளினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, அடுத்தவனுடைய மனைவியை எவன் ஒருத்தன் நோக்காம இருக்கானோ, எவன் ஒருத்தன் பார்க்காம இருக்கானோ, விரும்பாம இருக்கானோ, அவன் தான் ஆண்மை உள்ளவன் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறளினுடைய அந்த பொருள் படும்படியான ஒரு விஷயத்தை போட்டுட்டு ஆண்மையற்ற அரசு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு எச் ராஜா. இப்ப இது தேவையா? அதுதான் வந்து இதுக்கு பதில் சொல்ற மாதிரி உடனடியா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தடாலடியா பதில் சொல்லக்கூடிய ஒரே அமைச்சர், ஒரே நபர் தமிழகத்துல, அதுவும் ஆளும் அதிமுக இருக்கிற மற்ற அமைச்சர்கள்லாம் டக் டக்கு பதில் சொல்லுவாங்க. ஆனா கூட இவர் தான் முன்னாடி வந்து எல்லாத்தையும் ஆவேசமாக அதே நேரத்துல ரொம்ப நையாண்டி நக்கலா சொல்லக்கூடிய நபர் வந்து யாருன்னா மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார். அவர் வந்து எச் ராஜாவுக்கு வந்து பதில் சொல்லியிருக்காரு, யார் எங்களுக்கு ஆண்மை இல்லை, நாங்க வந்து பதிவு போட்டுட்டு அப்புறம் ஐயோ அது நான் போடல எங்க அட்மின் போட்டார சொல்லி வந்து தப்பிச்சு ஓடுற, அதுக்கு பேர் ஆண்மையா? இல்ல கருத்துக்களை ஆவேசமா பொதுவெளியில பேசிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வந்த உடனே நீதிபதிகள் முன்னாடி போய் மண்டிட்டு கும்பிட்டு ஐயா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறவர் அது ஆண்மையா? இல்ல மக்களை நாங்க நேரடியாவே சந்திச்சு மக்களுடைய குறைகளையும் மக்களுடைய விஷயங்களையும் மக்களுக்காகவே நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டு இருக்க நாங்க ஆண்மை உள்ளவர்களா, இல்லைனா நான் இல்லைன்னு சொல்லி ஓடி ஒளிகிறவர்கள் ஆண்மை உள்ளவர்களா, நீங்களே புரிஞ்சுங்க மக்களே அப்படின்னு சொல்லி எச் ராஜாவை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காரு டி ஜெயக்குமார். அமைச்சர் டி ஜெயக்குமார் சொன்ன கருத்துல வந்து பல பேருக்கு வந்து வந்து உடன்பாடு இருந்தா கூட எல்லாருமே பெரும்பாலும் அவர் சொன்ன கருத்தை ரசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். இந்த தேவையா எச் ராஜாவுக்கு? இந்த கேவலம் அவமானம் தேவையா? நீங்க சொல்ல வந்த கருத்தை வந்து சொல்வது தப்பே கிடையாது. இங்க வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஏற்பட்ட நிறைய விஷயங்களை பேசுற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சர்ச்சை கருத்துக்களை சொல்றவங்களை கண்டாதான் பிடிக்க மாட்டேங்குது. இவர் தேவையில்லாத கருத்து சொன்னது வந்து டி ஜெயக்குமாரா எச் ராஜாவா நீங்களே தெரிஞ்சுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மாதிரி வந்து பிஜேபியில மாநில தலைவராக இருக்காரு எல் முருகன். அவர் வந்து தன் பங்குக்கு வந்து முதலமைச்சரை போய் சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த மாதிரி விநாயகர் சிலைகளை வந்து வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிறாரு. ஏன் எல் முருகனுக்கு வந்து இங்க வந்து என்ன சட்டம் இருக்கிறது, இப்ப என்ன சட்டம், ஊரடங்கு சட்டம் நிலுவையில இருக்கு அமல்ல இருக்குன்னு தெரிய வேணாமா அவருக்கு? மத்திய அரசாங்கம் அவர் சார்ந்த கட்சி தான், அவர் இருக்கிற கட்சி தான் மத்தியில ஆளுகிற கட்சி. அந்த கட்சியினுடைய உள்துறை அமைச்சகம் தான் வந்து ஒரு சட்டம் வந்து நிறைவேற்றியிருக்கு, சட்டம் போட்டிருக்காங்க, ஊரடங்கு நேரத்தில் எந்த மத வழிபாட்டு விஷயங்களும் செய்யக்கூடாது, மக்கள் கூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அது தெரியாமல் போயிட்டு வந்து நீங்கள் வந்து தேவையற்ற விஷயத்தை விவாதத்தை உருவாக்குற மாதிரி வேண்டுமென்றே ஒரு விஷயத்தை உருவாக்கி அமைதியாக இருக்கிற தமிழகத்தில் தேவையில்லாத விஷயங்களை செய்வதற்கு இது மாதிரி விஷயங்கள் செய்கிறாரா எல் முருகன் ஒரு கேள்வி எழும்புது எல்லாருக்கும். அந்த மாதிரி கேள்வி தான் பத்திரிகையாளர்னா நமக்கு எழும்புது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்து முன்னணியை சேர்ந்தவர் வந்து அவரும் வந்து இந்து முன்னணியை சேர்ந்த தலைவர், மாநில தலைவர், அவரும் இதே கருத்தை முன்வைக்கிறாரு. நாங்க வந்து சிலைகளை வைத்து வழிபடுவதற்கு எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்க எங்களுக்கு. அதுக்கு அவரு உதாரணம் சொல்றாரு, மகாராஷ்டிராவில் கொடுத்துருக்காங்க, கர்நாடகாவில் கொடுத்துருக்காங்க, தெலுங்கானாவில் கொடுத்துருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டில் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் கேள்வி எழுப்புறாரு. அங்கெல்லாம் வந்து பேரிடர் பிரச்சனைகள் இல்லையா, அங்கெல்லாம் வழிபாட்டு விதிமுறைகளோட கொடுத்துருக்காங்களே, நீங்க அனுமதி கொடுக்கலாமே அப்படின்னு.
இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளுக்குமே இந்த காலகட்டத்துல இந்த கொரோனான்ற விஷயம் வந்து முடிவுக்கு வருகிற வரை அனைத்து நிகழ்வுகளும் பொதுமக்கள் கூடுகிற அனைத்து நிகழ்வுகளுக்கும் தடை விதிக்கப்படுகிறதுன்னு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்து சொல்லிருச்சுன்னா அதை நாங்கள் ஃபாலோ பண்றோம். அதுவும் மத்திய அரசாங்கம் சொன்ன வழிகாட்டுதல்படி தான் செய்யணும்னு வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திட்டமும் தெளிவாக சொல்லிட்டார். அதே மீறி நாங்கள் செஞ்சே தீர்வோம் சொல்லி அடம்பிடிச்சு தேவையில்லாம அதற்கான முன்னெடுப்புகள் செய்யறது வந்து தமிழக பாஜகவும் இந்து முன்னணியும் தான். இது தேவையில்லாத விஷயம். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நாட்டு மக்கள் அனைவருமே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அவரவர் வீடுகள்லயே வந்து எல்லா மதங்களையும் சார்ந்தவர்களும் அவர் வீடுகள்லயே வழிபட்டு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. விநாயகர் சிலைகளை வீட்டிலேயே வச்சு வழிபடுங்கன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாரும் அதுக்கு தயாராயிட்டாங்க. இது தேவையற்ற கருத்து திணிக்கிற விஷயங்கள்ல வந்து இந்த மாதிரி விஷயம் செய்யும் போதுதான் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்துல தேவையில்லாத விஷயங்களை செய்வதற்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்கப்படுகிறதோன்னு சந்தேகம் வர மாதிரி இருக்கு. இதெல்லாம் வேணாமே இப்ப. ஏன்னா நிச்சயமாக நீங்கள் கேட்கிறபடி நீங்க என்னதான் நாம்ஸ் படி கேட்டாலும் அங்க அந்த அதற்கான அனுமதிகள் தரப்படுகிற பட்சத்துல 10 பேர் கூடுற இடத்துல 15 பேர் 100 பேர் 50 பேர்னு கூடி நிச்சயமாக அங்கு சமூக இடைவெளின்றது கடைபிடிக்கப்படாமல் போயிடும். அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் யாராவது இருந்து அவங்க வந்து வேற்று மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க நீங்கள் வந்து அந்த சமூக இடைவெளி பின்பற்றாமல் இருக்கீங்க, நீங்கள்லாம் முகக்கவசம் போடாமல் இருக்கீங்க, மாஸ்க் போடாமல் இருக்கீங்க, அதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை உதாரணத்திற்கு வந்து அவர்கள் வந்து ஆலோசனை கொடுக்க வந்தால் கூட தேவையற்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் ஆகிடும். அதனால தான் இந்த தமிழக அரசாங்கம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமும் தெளிவுமாக சொல்லிட்டாரு, மத்திய அரசாங்கம் இதை உத்தரவு போட்டுருச்சு, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன், யாருக்கும் பர்மிஷன் தர முடியாதுன்ட்டாரு. அதையும் மீறி சில இடங்களில் கொடியேற்றங்கள்லாம் செய்கிறதெல்லாம் வந்தாங்க, அப்புறம் காவல்துறை அவங்க பேசி அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டாங்க. இந்த விஷயத்தை சுமூகமாக சந்தோஷமாக மக்களை வந்து மனநிலையோடு மகிழ்ச்சியாக இடர்கள் நீங்குவதற்கு வீட்டிலேயே வச்சு பிரார்த்தனை பண்ணி நீங்கள் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து விடுங்க. பொது வழியில் சண்டை போடுறதுக்கெல்லாம் கிளம்பி வராதிங்க. அதுவும் இந்த ட்விட்டரில் கிளம்பி நேரடியாக பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் வரமாட்டேங்குது. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நீதிமன்றத்தில் போய் கூழ கும்பிடு போட்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நீதிபதிகள் முன்னாடி வந்து மண்டிட்டு ஐயா நான் பேசுறது தப்புன்னு மன்னிப்பு கேட்ட எச்.ராஜாவுக்கு மறுபடியும் இந்த மாதிரி பொது வழியில் எதையாவது பேசி திரும்பியும் நீங்கள் தேவையற்ற சர்ச்சையை உருவாக்காதீங்க. ஏன்னா இப்போ தான் ஒருத்தர் வந்து பேசினாரு, நீ வந்து தமிழக அரசாங்கத்தை வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு நீ பால் போட்ட இடத்துல தான் நான் இருக்கேன்னு தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லி அவர் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தின எஸ்வி சேகர் இப்போ ரொம்ப வாய் மூடிட்டு கம்முன்ருக்காரு. ஏன்னா அவர் ஆசைப்பட்டது வந்து நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம்னு தமிழக அரசாங்கம் சொல்லிடுச்சு. அவர் என்ன ஆசைப்பட்டார்னா ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டார்ன்னு இதே டி ஜெயக்குமார் அமைச்சர் தான் சொன்னார். எஸ்வி சேகர் ஆசைப்படுகிறார் சிறைச்சாலை பார்க்க வேண்டும் என்று. அதற்கு இந்த தமிழக அரசாங்கம் நிச்சயமாக ஒரு ஆசையை நிறைவேற்றுன்னு சொல்லிட்டாரு. என்னைக்கு அந்த வார்த்தையை சொன்னாரோ எஸ்வி சேகர் டக்குன்னு அடுத்து ஒரு பம்மிட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு ஐயா நான் பேசுனதெல்லாம் நான் எல்லா மதங்களுக்கும் நான் வந்து பொதுவானவன், நான் வந்து இப்படிதான் தேசிய கொடியை ரொம்பவே நான் வந்து நேசிக்கிறேன், நான் வந்து காலங்காலமா அதை வச்சு நான் வந்து பயங்கரமா மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி பம்மி ஒரு வீடியோ போட்டு அப்படியே சைலண்ட் ஆயிட்டார். இப்ப தேவையில்லாம எச்.ராஜா நேரடியா வராம பின்வாசல் வழியா ட்விட்டர்ல வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த ட்விட்டர் அரசியல் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப பாஜக தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்த ட்விட்டர் வாசிகளுக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் அதிமுகவை சேர்ந்த தகவல் தொழில்நுட்ப அந்த நிர்வாகிகளுக்கும் மோதலாகி போச்சு. ஆளாளுக்கு மாத்தி மாத்தி கருத்துக்களை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்விட்டர் கருத்துக்கள் ட்விட்டரோட நின்னுட்டா சரி, தேவையில்லாமல் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு தமிழக அரசாங்கமும் தமிழக காவல்துறையும் உன்னிப்பாக கவனித்து யாராக இருந்தாலும் ஆக்ஷன் எடுங்க. அப்போ தான் வந்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா இவங்க ஆதாயத்துக்காக எதை வேணாலும் கொளுத்தி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை இவங்க ஆதாயத்துக்காக எதை வேணாலும் பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இங்கே பாதிக்கப்படுகிறது இல்லைனா இங்கே வந்து அதற்கான அந்த தேவையற்ற விஷயங்களில் சிக்கிக்கொள்கிறது வந்து அப்பாவி ஜனங்களும். அதனால எந்த பண்டிகைகளும் அமைதியாக அன்பை நிலைநாட்டுகிற பண்டிகைகளாக தான் இருக்கணுமே தவிர அதன் மூலமாய் சர்ச்சைகளும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களும் வெளிவரக்கூடாது. இந்திய குடிமகனாக நான் வேண்டி விரும்பி கேட்கிற ஒரு விஷயம், மதங்களை வைத்து இல்லை மத பண்டிகைகளை வைத்து தேவையற்ற சர்ச்சை கருத்துக்களை யாரும் உருவாக்க வேண்டாம். அதுக்காக திருவள்ளுவரை காரணம் காட்டி திருக்குறளை மேற்கோள் காட்டி தேவையற்ற கருத்துக்களை எச்.ராஜா சொல்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி வந்து உங்கள் தேவைக்கு அதில் இருக்கிற விஷயத்தெல்லாம் எடுக்கிறீங்களா, நாட்டு மக்களுக்கு நல்லதுக்கு என்னைக்குன்னா சொல்லியிருக்கீங்களா? ஒரு கருத்தும் சொன்னது கிடையாது.
தேவையில்லாம வீண் பிரபகண்டா பண்ணிக்கிறதும் தன்னை ஒரு பெரிய ஆள் மாதிரி காமிச்சுக்கிறதுக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு தான் எச் ராஜா முன்னாலே வந்து நிற்கிறாரு. இப்பவும் அப்படிதான் வந்து நின்று இருக்காரு. ஏற்கனவே அதுக்கு வந்து ரொம்பவே கேவலப்படுற லெவலில் வந்து அமைச்சர் ஜெயக்குமார் பதில் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நாம் எதுவும் சொல்ல தேவையில்லை, இந்த பண்டிகைகள் எல்லாம் சுமூகமாக நடக்கட்டும், எல்லா நாட்டு மக்களும் சுபிட்சை கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு மீண்டும் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.